Hi everyone, so in the video romba video for 12th standard max. So first midterm kana important 2023 batch. So kandipa idu romba mukkiyamana video da. So ena innu or 10 15 naal namakku vandu midterm exam start aag pogudhu. So adanal nama ellame vandu prepared a irukanum. So kandipa indha important vandu konjam useful a irukum. Enna da idhu first midterm ku important kudukuren nenaikka venda. Ena idhiley 100 sums irukku. Ena 4 chapter oda ungalku important na kudukuren. First chapter, second chapter, third chapter, fourth chapter. Kandipa idhu quarterly-kkum useful a irukum. Idhilukku 5 marks, 2 marks, 3 marks neenga padichinaala ellame ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மூணு சாப்டர் தான். ஸோ மூணு சாப்டருக்கும் மூணு சாப்டர் பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நாலு சாப்டர் எல்லாமே இருக்குதுல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க, பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு மேக்ஸ் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாமில். ஓகேவா? யூனிட் 1 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மின்ஸ் 5 மார்க்ஸில் வந்து நமக்கு ஒரு 10 5 மார்க் தான் இருக்கும். எக்ஸஸ் 1.1 ஃபோர் ஃபிஃப்த் சம், 1.3 செகண்ட் சம், மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், 1.4 ஃபஸ்ட் சம், கிராமர் ரூல் வெரி இம்பார்ட்டன்ட், தேர்ட் சம் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் 1.5 2 3 4, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் 1.6 லேம்டா மியூ எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கெமிஸ்ட்ரி சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? கே லேம்டா மியூ. அடுத்தது எக்ஸாம்பிள் சம்ஸ் 1.24 23 27 28 29 30 34 39 40. ஸோ அதே மெத்தடில் தான் இருக்கும். 3 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 1.1 இவ்வளோ தான். 1.2 ஃபஸ்ட் ஒன், அதாவது 2 ரோ எக்லான் மெத்தடு. 3 ஃபஸ்ட் ஒன் வந்து காஸ் ஜார்டன், சரிங்களா? ஃபஸ்ட் சம் மட்டும். ரோ எக்லான்லாம் 3 சப்டிவிஷன் இருக்குது இதில், செகண்ட் ஒனில் ஃபுல்லாக. ரோ எக்லான்லேருந்து கண்டிப்பாக ரேங்க் கண்டிப்பாக கேட்பாங்க. 1.3 மேட்ரிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன். எக்ஸாம்பிள் சம்ஸில் ஃபஸ்ட் எக்ஸஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்களே முடிச்சிடலாம். ப்ளஸ் ரேங்க் இருக்கும், அவ்வளோதான் மேட்ரிக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்கும். 2 மார்க் ரொம்ப கம்மி தான். 1.1 12th, எக்ஸஸ் 1.2 ஃபுல்லாக, ஃபஸ்ட் ஒன் ஃபுல்லாக மைனர் மெத்தடு, சரிங்களா? எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து 4 5 தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் 5 மார்க் வந்து ரொம்ப கம்மி தான், ஒரு 5 மார்க் 6 5 மார்க் தான் இருக்கும். எக்ஸிஸ் 2.4 செவன் சம், 2.5 செவன் சம், 2.6 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம், செகண்ட் சம் இமேஜின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th செகண்ட் ஒன், 2.7 சிக்ஸ்த் சம் ஆர்குமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸிஸ் 2.8 4 5 6. ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸில் 2.82 இம்பார்ட்டன் தான், எல்லாமே இம்பார்ட்டன். எதையுமே விட்டுறாதீங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதே கம்மி தான், ஒழுக்கமாக படிங்க. பப்ளிக்கில் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் 5 மார்க் வரும். சின்ன சாப்டரு, அழகான சாப்டர், ஈஸியான சாப்டர், இதிலெலாம் நீங்கள் விடவே கூடாது, சரிங்களா? சரி, 3 மார்க் பார்த்துக்கலாம். 3 மார்க் பாருங்கள், மொத்தமே விடாத இருக்குது. 2.5 10.89 ஸ்கொயர் ரூட்னு இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.7 இவ்வளோ தான், 2.8 இவ்வளோ தான். ஸோ 3 மார்க் ரொம்ப கம்மி. பட் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 2.17, 2.16, 2.12, 2.25, 2.24 இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 2 மார்க் வந்து எக்ஸஸ் 2.2 ஃபுல்லு, ஆனால் சின்ன எக்ஸசைஸு, அது படிச்சுருங்க, ரொம்ப ஈஸி, 3 சம் தான். 2.3 ஃபுல்லு, அதனால் எது வரும்னு சொல்ல முடியாது, 3 சம் தான் இருக்குது. 2.4, 2.5, 2.6 வந்து மிக மிக முக்கியம் ஃபார் 2 மார்க் 3 மார்க் அதில் தான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அது படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக மிக மிக முக்கியம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2.4 வந்து 1 2 3 4 5, 2.5 3 4 5 6, 2.6 3rd 4th 5th 1st 1, சரிங்களா? அது ஒப்டைன் தி கார்டீசியன் ஈக்குவேஷன். ரெண்டாவது எக்ஸாம்பிள் சம்ஸில் 2.4, 2.6, 2.7, 2.11, 2.13, 2.21 செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன், கண்டிப்பாக இதுவும் ரொம்ப முக்கியமான சாப்டர் தான். 5 மார்க் வந்து இந்த மிட்டமும் கண்டிப்பாக கேட்பாங்க, கோட்டடிக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹாஃப் அடிக்கு தான் எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். 5 மார்க் வந்து எக்ஸஸ், இதில் இருக்கிறதே 6 5 மார்க் தான். எக்ஸஸ் 3.1 இது, சரிங்களா? 3.1 9 10, 3.3 5th சம், 3.5 5th 1st 1, 7th 1, ரொம்ப முக்கியமான சம். அப்புறம் எக்ஸஸ் 3.4 ஃபுல்லு, இதுவும் ரொம்ப முக்கியமான சம். ஸோ எக்ஸாம்பிள்லாம் 3 தான் இருக்குது, தயவுசெய்து இது போட்டுருங்க, கண்டிப்பாக முக்கியம். அடுத்து 3 மார்க்கில் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. 3.1 7 8, 3.2 1st 1, 3.3 6th 1, 3.5 4th 1. எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ரொம்ப முக்கியம். 3.4, 3.5, 3.7, 3.10, 3.19, 3.21, 3.17, அதுக்கப்புறம் 3.17, அதுக்கப்புறம் 3.22, ஓகேவா? அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் 2 மார்க்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, இது 3.6 மட்டும் ஃபுல் வித் எக்ஸாம்பிள், ஓகேவா? எக்ஸஸ் 3.6, ஓகே, 3.6 ஃபுல்லாக வரும். 3.6 வந்து ஃபுல்லாக எக்ஸசைஸும் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். எக்ஸஸ் 3.1 3.2 பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம், ஓகேவா?
எக்ஸஸ் 3.1 செவன்த் எயித்து 3.2 ஒன்று டூ மார்க்கு ஓகேவா டூ மார்க் கம்மியாக தான் இருக்குது ஸோ எக்ஸஸ் 3.5 ஸோ பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் ஃபோர்த் ஒன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட் ஒன் மட்டும் 5 மார்க்கு ஃபிஃப்த்தில் செகண்ட் ஒன் வந்து 3 மார்க் ஓகேவா எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம்ஸு நல்லா போட்டு பார்த்தீங்கன்னா போதும் 3.1 3.2 3.3 3.9 3.11 3.12 3.16 3.4 3.5 3.7 3.10 3.19 3.21 3.17 3.27 சாப்டர் 4 ஸோ சாப்டர் 4 வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியம் எக்ஸசைஸ் 4.1 ஃபோர்த்தில் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபிஃப்த் சம் எக்ஸசைஸ் 4.2 டூ த்ரீ ஃபோர் எக்ஸசைஸ் 4.3 ஒன் டூ த்ரீ எக்ஸசைஸ் 4.4 ஃபஸ்ட் ஒன்ல செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் செகண்ட் ஒன் ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஓகேவா எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து த்ரீ மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 4.1 செவன்த் சம் எக்ஸசைஸ் 4.2 ஃபிஃப்த்தில் மூணு சப்டிஷனும் பார்த்துக்கோங்க செவன்த் ஒன் எக்ஸசைஸ் 4.4 செகண்டில் ஃபஸ்ட்டு ரெண்டு சப்டிஷன் எக்ஸாம்பிள் வந்து 4.7 4.13 4.15 4.14 ஸோ அடுத்து 5 மார்க்கில் இந்த 4.5 கண்டிப்பாக ஒரு சம் வரும் கண்டிப்பாக ஒரு சம் வரும் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க 4, 6, 8, 9 நைனில் ஃபோர்த்து எக்ஸாம்பிளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4.20 4.22 24 28 19 4.9 சேர்த்து பார்த்துக்கோங்க இது பாருங்கள் நான் எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கிறேன் எக்ஸசைஸ் 4.1 டொமைன் கண்டுபிடிக்கிற சம் சிக்ஸ்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க 4.2 டொமைன் கண்டுபிடிக்கிறது 4.2 எயித்து சம் வந்து ரொம்ப முக்கியம் எயித்து சம் வந்து செகண்ட் சப்டிவிஷனாவது பார்த்துருங்க அதே மாதிரி 4.3 ஃபோர்த்து சம் வந்து டேன் அந்த பித்தகார சீரம் போட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிலே எக்ஸாம்பிள் 4.10 ஸோ அடுத்த 4.4 செகண்டில் செகண்டு தேர்டு இது வந்து 2022 பப்ளிக்கில் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும் 2023 பப்ளிக் போன வருஷம்ல வந்து பார்த்திங்கன்னா 4.5 தான் கேட்டாங்க எக்ஸாம்பிள் சம் தான் கேட்டாங்க 2021 தான் இது கேட்டாங்க கொரோனா பேட்சுக்கு தான் இது கேட்டாங்க ஓகேவா என்னென்னா 4.3 வந்து அந்த சம் கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ சாரி 4.4 கேட்டிருந்தாங்க ஸோ எனிவே மேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ 4 சாப்டரும் லென்த்தியாக இருக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க கரெக்டாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா இப்போ இருந்தே கொடுத்தாவது அட்லீஸ்ட் படிப்பீங்கன்னு சொல்லி தான் கொடுத்தேன் நான் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பேன் நீங்கள் எல்லாமே படிக்க மாட்டீங்கன்னு சொல்லி தான் அப்படி பண்ணேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னாலும் கொடுக்குறேன் இதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கெல்லாம் வரும் அதனால் நம்ம சேனல் நிறைய பேத்துக்கு சொல்லுங்கள் நிறைய பேத்துக்கு நம்ம சேனலே தெரியறதில்ல உங்களுக்கு 5 மார்க் கம்பேரிசன் அதாவது என்னெல்லாம் வீடியோ வரும் அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட்டில் என்னெல்லாம் கொஸ்டின் படிக்கணும் எப்படி 5 மார்க்ஸ் எல்லாம் கேட்பாங்க எப்படி 2 மார்க்ஸ் எல்லாம் கேட்பாங்க எப்படி 3 மார்க்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படி இப்படின்னு எல்லாமே நான் சொல்லுவேன் கண்டிப்பாக மிக மிக முக்கியமான சேனல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ